ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே டெஸ்ட் போட்டியானது நடந்துட்டுருக்கு. இதில் ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் தொடர்ந்து இந்திய அணி வீரர்களை ஸ்லட்ஜிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் போட்டியில் ரிஷப் பண்ணிட்டோம் ஆஸ்திரேலிய அணி வீரர்களை வந்து வம்பிழ்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால ரிஷப் பண்ண வந்து அமைதியாக போயிட்டாங்க. ஆனால் மூணாவது டெஸ்ட் போட்டியில் டீம் பைன் வந்து ரோஹித் சர்மாவை வம்பிழ்த்திருப்பாங்க. ஸோ அதற்கு வந்து ரிஷப் பண்ட் இப்போ தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க. மூணாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியோட ரெண்டாவது இன்னிங்ஸில் ரிஷப் பண்ட் வந்து பேட்டிங் பண்ண வந்திருப்பாங்க. அப்போ டீம் பெயின் ரிஷப் பண்டையும் வந்து வம்பிழ்த்திருக்காங்க. டீம் பெயின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தோனியை வந்து ஒன் டே ஸ்குவாடில் சேர்த்துட்டாங்க, ஸோ கண்டிப்பாக உன்னை விளையாட விட மாட்டாங்க. வேணா நீ எங்கள் நாட்டில் நடக்கிற பிக் பாஷ் போட்டியில் வேணால் கலந்துக்கிறியா, என்னோட ஃபேமிலியை நீ பார்த்துருக்கியா அப்படின்னு வந்து ஸ்லட்ஜிங் பண்ணியிருக்காங்க. இதற்கு ரிஷப் பண்ட் வந்து என்ன பதிலடி கொடுத்துருக்காங்கன்னா, ஆஸ்திரேலிய அணியோட ரெண்டாவது இன்னிங்ஸில் டீம் பெயின் வந்து ஆடுகளத்துக்கு வந்திருப்பாங்க. அப்போ டீம் பெயின் காதில் விழணும் அப்படின்னு ரிஷப் பண்ட் வந்து மயங்க் அகர்வாலை கூப்பிட்டு, நீ தற்காலிக கேப்டனை எங்கேயாச்சும் பார்த்ததுண்டா, அது இவங்க தான், இவங்களால பேச மட்டும்தான் லைக்கே தவிர மற்றபடி செயலில் வந்து ஒன்றுத்தையும் காணும் அப்படின்னு ரிஷப் பண்ட் வந்து ரோஹித் சர்மாவை வம்பிழ்த்ததுக்காண்டியும் தன்னை வந்து ஸ்லெட்ஜிங் பண்ணதுக்காண்டியும் டீம் பெயினுக்கு வந்து தக்க பதிலடி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலிய அணியோட கேப்டன் வந்து ஸ்மித் தான். ஸ்மித் இல்லாத காரணத்தினால டீம் பெயினை தற்காலிகமாக தான் வந்து கேப்டனாக நியமிச்சிருப்பாங்க. அதனால தான் அதை மீன் பண்ணி வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டீம் பெயின் இந்த மாதிரிலாம் ஸ்லெட்ஜிங் பண்ணிட்டு வரதுனால நிறைய பேர் வந்து டீம் பெயினுக்கு எதிரான கருத்துக்களையும் பதிவிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.